ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்பி ப்ரோக்கலி 65 எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேர்ட் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறையா புறா தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் இங்கே கெனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபுல்லாமே வந்து இந்த சீகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இதோட நேம் வச்சே பார்க்கலாம். இது வந்து அதிகமாக சீக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா சம்மர் டைத்தில் வந்து அதிகமாக வருது. நம்ம குட்டி பப்பாவே பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ டெய்லியுமே இது சம்மர் ஆரம்பிச்சுலேருந்து நம்ம பால்கனிக்கு வந்து, ஸோ நம்ம வந்து இவங்க கொஞ்சம் வாட்டர்லாம் வச்சிட்ருப்பாங்க, அது குடிச்சிட்டுலாம் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ப்ரோக்கலி வந்து யாருக்குமே ரொம்பவே பிடிக்காது, கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து ஒரு ப்ரோக்கலி 65 ஃபார்மெட்டில் செய்கிறப்போ அவங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒயிட் கோபி காலிஃப்ளவரை விட இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம சேனல்லே கோபி 65 ரெசிபியும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்கலியோட ஃபியூ பெனிஃபிட்ஸ் மட்டும் இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரோட ரிஸ்க் வந்து கம்மி பண்ணுது, விட்டமின் ஏ சி கே இதோட அளவுகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, ஃபைபர் ரிச்சாக இருக்குது, அண்ட் ஃபைனலி வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் ப்ரோக்கலி எடுத்து அதை வந்து மீடியம் பீசஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து குக் பண்ணணும், ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கலி பீசஸையும் அதில் சேர்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா ஒரு கொதி வந்தோடனேயுமே நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். வாட்டர் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது, எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்பவே நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார், அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் ரெக்வயர்ட் சால்ட், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா அந்த ப்ரோக்கலி, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண தேவை இருக்காது, நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயிலை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்கலி பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுக்கிறப்போ நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ப்ரோக்கலி பீசஸ் கிடச்சிரும். ஸோ ப்ரோக்கலி ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டி பப்பாட்ட இப்போ வந்து ப்ரோக்கலி 65 ரெசிபியோட ரிவ்யூ கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.